ஒன்ரஃ ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ரைட் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பை த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போது எக்ஸு கீழே பெரிய நம்பர் இருக்கிறதுனால உங்களோட எலிப்ஸ் இந்த டைரெக்ஷனில் தான் வரும் 3 units இந்த பக்கம் மைனஸ் த்ரீ யூனிட்ஸ் வழியாக தான் உங்களோட எலிப்ஸ் வரைஞ்சிருக்க முடியும் மேலே மேக்சிமம் டூ தான் போயிருக்க முடியும் இங்கே டூ தான் போயிருக்க முடியும் இங்கே மைனஸ் டூ தான் போயிருக்க முடியும் ஏன்னா ஏவோடைய ஆன்சர்ஸ் த்ரீ பி ஆன்சர் வந்து உங்களுக்கு டூ ரைட்டா அப்போது ரெட் கலரில் நான் வரைகிறது ஃபஸ்ட் எலிப்ஸ் இ ஒன் வரைகிறேன் பாருங்கள் இ ஒன் வந்து த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகி டூ வழியாக போயிட்டு அகெய்ன் த்ரீ கிட்டே வரும் டூ வழியாக போயிட்டு இப்படி போயிருக்கோம் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எலிப்ஸ் இ ஒன் இ ஒன் ஓகே திஸ் இஸ் மைனஸ் டூ

இன்ஸ்கிரைப்டுனா உள்பக்கமாக இன்சைட் இஸ் கால்ட் இன்ஸ்கிரைப்டு இன்ஸ்கிரைப்டு அப்போ உள்பக்கமாக இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த ரெக்டாங்கலை எப்படி வரைஞ்சிருக்கேன்னா பேரலூக ரைட் அப்போ இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வரும் பிரெத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டூ ஃபோர் வந்துடும் ரைட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா அனதர் எலிப்ஸ் இ டூ பாசிங் த்ரூ த point 0,4 circumscribes ஃபோர் இதுக்கு மேலே இன்னொரு எலிப்ஸ் வரைகிறாங்க இதுக்கு மேலே நான் இன்னொரு எலிப்ஸ் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் வரைகிறேன் பாருங்கள் இதுக்கு மேலே இன்னொரு எலிப்ஸ் it passes த்ரூ 0,4 ஃபோர் இது பாருங்க இது ஒன் இது டூ உங்களுக்கு இது த்ரீ இது ஃபோர் அப்போ இது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ரைட்டா இப்போ இந்த பாயிண்ட் வழியாக ஒரு எலிப்ஸ் போகுது ஜீரோ கம் ஆஃப் ஃபோர் சர்க்கம் சர்க்கம் ஸ்கிரைப்ஸ் த ரெக்டாங்கிள் இந்த ரெக்டாங்கிலை டச் பண்ணிட்டு போகணும் இந்த ரெக்டாங்கிளோடைய நாலு பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு போகணும் அப்போது உங்களுடைய எலிப்ஸ் இப்படி வரணும் ரைட்டா இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் வரணும் இது வெர்டிகல் எலிப்ஸாக அரிசான் எனக்கு தெரியாது இதை சுற்றி ஒரு எலிப்ஸ் சர்க்கம் ஸ்கிரைப்ஸ் என்றால் நீங்கள் சர்க்கம் பண்ணும்போது இந்த ரெக்டாங்கிளோடைய கார்னர்ஸ் வெர்டிசிஸ் வழியாக போகணும் அதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஜீரோ கம்மா ஃபோர் வழியாக போகணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜீரோ மைனஸ் ஃபோர் வழியாக போகும் இதுதான் நம்மளுடைய ஆரிஜின் ரைட் இப்போ நல்லா பாருங்கள் இதோடைய டோட்டல் மெஷர்மெண்ட் இது ஜீரோ டு ஃபோர் பையோ டு ஃபோர் பையஹ் அப்போது இதோடைய நியூ எலிப்ஸோடைய எசென்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க இது ஜீரோலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரை கண்டிப்பாக தாண்டிச்சா தாண்டலியான்னு நமக்கு தெரியல டயக்ராமில் தெரியாது அப்போ இங்கே ஜீரோவில் இருக்குது இங்கே ஒரு வேல்யூ வந்துருக்குது உங்களுக்கு இது வெர்டிக்கலாக ஹரிசோனாக நீங்கள் எக்ஸாக்டாக டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா தான் தெரியும் இந்த மாதிரி ரஃப் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா தெரியாது அப்போ இது ஜீரோ இந்த பாயிண்ட் என்ன நமக்கு தெரியாது இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம யாரை கண்டுபிடிச்சா ஆனோன்னா வி ஹவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எசன்ட்ரிசிட்டி ஆஃப் த நியூ எலிப்ஸ் கிரீன் கலர் எலிப்ஸோடைய எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும் ஃபைன் எனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிருக்குது இதோடைய மெஷர்மெண்ட்டு ஜீரோ டு ஃபோர் இது ஏவா பியான்னு எனக்கு தெரியல இது பிக்கெஸ்ட்டாக ஸ்மாலஸ்டான்னு எனக்கு தெரியல ரேண்டம்லி நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா இதை ஏன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் இதை ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு சூஸ் பண்ணிக்கிறேன் ரேண்டமாக நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எனக்கு தெரியல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எலிப்ஸ் இ டூ ஏன்னா இது ஃபோர் போனதுனால இது த்ரீயை தாண்டி இருக்கிறதுனால எக்ஸாக்டாக இது ஃபோர் போகுமா எனக்கு தெரியல அதனால் என்னோடய டயக்ராம் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எக்ஸ் எலிப்ஸ் டூ ஒரு ஈக்குவேஷன் இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் நான் ஒய் கீழே பெரிய நம்பர் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒய்க்கு கீழே பெரிய நம்பர் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்போ ஒய்க்கு கீழே பெரிய நம்பர் ட்ரை பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் எனக்கு தெரியல ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் தெரியும் ஃபோர் இது நியூ எலிப்ஸ் இ டூ வச்சு பேசி நிற்கிறோம் ஏன்னா இ டூ எலிப்ஸ் தான் இதோ இதோடைய மெஷர்மெண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் வெர்டெக்ஸோடைய டிஸ்டன்ஸ்லேருந்து வெர்டீஸிஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏ வேல்யூ அது ஏவா பிஆான்னு எனக்கு தெரியாது இது ஏவாவும் எடுத்துக்கலாம் பிஆாவும் எடுத்துக்கலாம் நான் இன்னமும் டயக்ராம் இந்த பக்கம் சின்னதாக இருக்குது இது பெருசாக இருக்குதுன்றதுனால நான் இதை ஏ வச்சு போட்டுன்னு இருக்கிறேன் நான் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் வச்சு போட்டுன்னு இருக்கிறேன் அப்போ ஏ ஸ்கொயர்னால் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு ஒன் திஸ் இஸ் மை நியூ எலிப்ஸ் எலிப்ஸோட இக்குவேஷன் யாருமே கேட்கல அவங்க எசென்ட்ரிசிட்டி தான் கேட்டிருக்காங்க இப்போ பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா தான் எசென்ட்ரிசிட்டி போட முடியும் ரைட்டா சரி இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது த்ரீ டிஸ்டன்ஸ் இது டூ டிஸ்டன்ஸ் அப்போ இந்த பாயிண்ட் வந்து த்ரீ கம்மா டூ ஒத்துக்கிறீங்களா எக்ஸ் ஆக்சிசஸ் த்ரீ ஒய் ஆக்சிஸ் டூ ஆஃப் தி ரெக்டாங்கிள் த்ரீ கம்மா டூ அப்போ இந்த எலிப்ஸ் த்ரீ கம்மா டூ வழியே தானே பாஸ் ஆகும் அப்போ எலிப்ஸ் பாசஸ் த்ரூ எலிப்ஸ் பாசஸ் த்ரூ த்ரீ கமா டூ இதில் போய் சப்ஷூட் பண்ணோம் நீங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிற ரேட்டில் அப்போ என்ன வரும்ண்ணா த்ரீ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் பை சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டூ ஒன் அப்போ நைன் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஒன் மைனஸ் இந்த அந்த பேர் ஃபோர் பை சிக்ஸ்டீன் ஃபோர் பை சிக்ஸ்டீன் இது வேணும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் பை ஃபோர் க்ரோன் பை பி ஸ்கொயர் டூ இப்படியே கால்சியம் ஃபோர் மைனஸ் ஒன் இஸ் த்ரீ பை ஃபோர் இதே ரெசிப்ரோக்கல் இதே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம் அப்போ பி ஸ்கொயர் பை நைன் இஸ் ஈக்குவல் to ஃபோர் பை த்ரீ 4 பை த்ரீ Cross multiply, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் to நைன் into ஃபோர் பை த்ரீ இது த்ரீ டைம்ஸ் கேன்சல் ஆகும் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சாரி ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவல் ஃபோர் த்ரீ ஆர் டுவெல் இப்போ பி ஸ்கொயரோடய வேல்யூ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எடுத்துருக்கோம் அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எவ்வளோ சிக்ஸ்டீன் இப்போ நம்ம பண்ண அசம்ஷன் கரெக்டு பிஓோடைய வேல்யூ சின்னதாக வந்திருக்குது பாருங்கள் ஏவோட வேல்யூ பெருசாக வந்திருக்குது அப்போது நம்ம எடுத்த அசம்ஷன் கரெக்டு தான் இது தான் உங்களுக்கு பெரிய வேல்யூவாக இருக்கணும் இது சின்ன வேல்யூவாக தான் இருக்கணும் அப்போ ஏவோட வேல்யூ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபோர் வருது இது ரூட் டுவல் ரூட் டுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ரூட் த்ரீ கிட்ட தான் வருது ஓகேவா சரி இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எலிப்ஸ் டூ ஓடைய எசன்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க வாட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர் எசன்ட்ரிசிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் டுவெல் பை சிக்ஸ்டீன் க்ராஸ் மெட்லே பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் இஸ் ஃபோர் பை சிக்ஸ்டீன் இதை கேன்சல் பண்ணால் ஒன் பை ஃபோர் யோர் ஆன்சர் இஸ் ஒன் பை டூ அப்போது எசென்ட்ரிசிட்டி இஸ் ஒன் பை டூ ஃபார் த நியூ எலிப்ஸ் இந்த க்ரீன் கலர் எலிப்ஸ் இருக்குது பாருங்கள் இதோட எசன்ட்ரிசிட்டி தான் ஒன் பை டூ இப்போ நீங்கள் எக்ஸாக்ட் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எலிப்ஸ் இந்த ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகும் எந்த ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகும்னா வர்டிக்கல் ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம ஈ டூட ஈக்குவேஷன் எழுதும் போது ஒய்க்கு கீழே பெரிய நம்பர் எழுதிருக்கும் எக்ஸு கீழே சின்ன நம்பர் எழுதிருக்கும் ஆனால் இந்த ஏஓடைய வேல்யூ பெருசாக சின்னதான்ட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது நீங்கள் சப்ஸ்ட்யூட் பண்ணி பார்த்து பி ஸ்கொயர் சின்னதாக வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கன்ஃபார்ம் இந்த ஷேப்ல தான் இந்த எலிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ